ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வாழ்க்கையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மை ஷார்ட் ஸ்டோரிஸ், நான் உங்களில் ஒருவன் சசிகுமார் பரந்தாமன். ஒரு நாள் அந்த சின்ன பையன் அவனோட அப்பா கிட்டே போய் ஒரு கேள்வி கேட்குறான். அப்பா, என்னோடய லைஃபோட வேல்யூவை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனோட அப்பா சொல்கிறாரு, உன்னோட லைஃபோட வேல்யூவை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்த பைக்குள்ளே கையை விட்டு ஒரு கண்ணாடி போல் ஒரு சின்ன கல் இருக்குது, அதை எடுத்து அவங்கிட்ட கொடுக்குறாரு. உன்னோடைய வேல்யூ தெரியணும்னா இந்த கல்லை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போ, அங்கே போய் இதை விற்கப்பாரு. ஆனால் வாயை திறந்து இதோட விலையெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அவங்க விலை என்னான்னு அப்படின்னு கேட்டால் மட்டும் உன்னோட ரெண்டு விரலை மட்டும் உயர்த்தி காமி அப்படின்னு சொல்லி அவன் பையனை அந்த மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவனும் போகிறான் மார்க்கெட்டுக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெண்மணி வராங்க. வந்து இந்த கல் நல்லா இருக்கே, இது எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் எதுவும் சொல்லாமல் அவங்க அப்பா சொன்ன மாதிரி ரெண்டு விரலை மட்டும் தூக்கி காமிக்கிறான். அந்த பெண்மணி, ஓ ஓகே 200 ரூபாயா, ஓகே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல இவனுக்கு ஒரே ஆச்சரியம், அங்கேருந்து ஓடி வந்துட்டான். அப்பா கிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். இப்படி அந்த பெண்மணி 200 ரூபாய்க்கு இந்த கண்ணாடி கல்லை கேட்டாங்க, பட் நான் அதுக்குள்ளே ஓடியான்ட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனோட அப்பா சொல்கிறாரு, சரி இருக்கட்டும், அடுத்ததாக உன்னை இங்கே இருக்கிற ஒரு மியூசியமுக்கு அனுப்ப போகிறேன். அங்கே போய் அதே மாதிரி யாராச்சும் விலை என்னன்னு கேட்பாங்க, அப்படி கேட்டாங்கன்னா வாயை எதுவும் திறக்காத, உன்னோட ரெண்டு விரலை மட்டும் உயர்த்தி காமி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவனும் மியூசியமுக்கு போயிட்டான். ஒரு 1/2 hour கழித்து ஒருத்தர் அவன்கிட்ட இந்த கல் என்ன விலைன்னு கேட்குறாரு. அந்த பையனும் ரெண்டு விரலை மட்டும் தூக்கி காட்ட, ஓ 2 lakhsஆ, ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு மறுபடியும் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, அங்கேருந்து ஓடி வந்துட்டான். அப்பா கிட்டே நடந்ததை சொல்கிறான். இப்படி அவங்க 2 lakhsக்கு கேட்குறாங்க, நான் அதுக்குள்ளே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனோட அப்பா சொல்கிறாரு, ஓகே ஓகே அவசரப்படாத, இன்னும் ஒரு இடத்துக்கு நீ போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக அவனை இந்த விலை உயர்ந்த கற்கள்லாம் விற்கிற இடத்துக்கு அங்கே அனுப்புகிறாரு. அதே மாதிரி யாராச்சும் விலை என்னென்னு கேட்டாங்கன்னா வாயை திறக்கக்கூடாது, ரெண்டு விரல்களை மட்டும் உயர்த்தி காமின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவனும் அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் விற்கிற அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு. இவன் கையில் ஏதோ இருந்ததை பார்த்துட்டாரு, என்னன்னு காமிக்க சொல்கிறாரு. அவனும் காமிச்சான். அந்த கல்லை பார்த்த தாத்தா எகிரி துள்ளி குதித்து ஓடியாடுறாரு. இந்த கல்லுக்காக தானே இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு இந்த கல்லுக்கு பதில் என்ன வேணும், இல்லை எவ்வளோ அமௌண்ட்டு வேணும் சொல்லி நான் தரேன் அப்படின்னு கேட்குறாரு. இவன் வழக்கம் போல் தன்னோட ரெண்டு விரல்களையும் உயர்த்தினான். இப்போ அந்த தாத்தா யாருக்கோ ஃபோன் பண்ணிவிட்டு இவன்கிட்ட வந்து சொல்கிறாரு, 2 கோடி தானே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. இந்த பையனுக்கு இப்போ தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த கடைக்குள்ளேருந்து எகிரி குதித்து இவன் வெளியில் ஓடி வந்துருக்கான் அவங்க அப்பா கிட்டே. இப்போ அவனோட அப்பா கிட்டே நடந்ததை சொன்னான். இப்படி இந்த கல்லுக்கு அந்த பெரியவர் 2 கோடி தரேன்னு நடந்ததை சொல்ல அவனோட அப்பா இப்போ சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்போ உனக்கு லைஃபோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை என்பது உன்னை நீ எந்த இடத்துல வச்சு பார்க்குறங்கிறத தான் இருக்குது. அதை நீ தான் முடிவு பண்ணணும். 200 ரூபாய்க்கா இல்லை 2 கோடிக்கான இடத்துலையான்ங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். உன்னோட வாழ்க்கையை நீ தான் டிசைட் பண்ணணுமே தவிர மற்றவங்க டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சின்ன பையனுக்கு அவனோட அப்பா வாழ்க்கையோட உண்மையான வேல்யூவை புரிய வச்சார். இந்த மாதிரி தாங்க நம்மளும் சில பேர் நம்மளோட வேல்யூ தெரியாமலேயே நம்மளை நாமே மட்டம் தட்டிட்டு தாழ்த்திட்டோம் இருக்கோம். உங்களோட மதிப்பு உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரியப்படுத்துங்க, நானும் கற்றுக்கிறேன். மீண்டும் இன்னொரு அசத்தலான டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்களில் ஒருவன் சசிகுமார் பரந்தாமன். லவ் யூ ஆல்.